ஹாய் கை. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த பிடிஎஸ் பண்டல் அப்புடின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பண்டலுக்கான அந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ப்ரோ எல்லாருமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ நமக்கு வந்து ஸோ அந்த 2000 டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு டோக்கன் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களோ, அப்போ அந்த பண்டல் வந்து யாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஸோ இந்த பண்டல் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிவார்டை வந்து எப்படி ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த பண்டல் வந்து ஸோ எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு, ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, ஸோ அவங்களையுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிவார்டை வந்து எப்படி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸு, ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ அந்த பிடிஎஸ்க்கான அந்த காஸ்ட்யூம்க்கான ஈவெண்ட் வந்து இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் டோக்கன் மாதிரி தேவைப்படும். ஸோ இந்த டோக்கனை எடுக்கிறதுக்கு வந்து ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கேமில் கொடுத்துருப்பாங்க ஈவெண்ட்டில் அந்த பிடிஎஸில். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டோக்கனை கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஒரு 2000 டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது 2000 டைமண்ட்னா நீங்கள் கேமில் வந்து ஸோ என்ன ஈவெண்ட்லேயோ இல்லை எதனா வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் கொடுத்து எதனா பை பண்ணியிருந்தாலே வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2000 டைமண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து அந்த கிறிஸ்டல் டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து ஸோ ஸ்பின் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரிவார்டை ஸ்பின் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா ஸோ கெட் பிடிஎஸ் அவுட்ஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை நீங்கள் கோட்டு கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இங்கே தான் வந்து அந்த 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிறிஸ்டல் டோக்கனை எடுத்த டோக்கனை யூஸ் பண்ணி இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 காஸ்ட்யூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கீழே ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து அந்த டோக்கனை யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்பின்ல வந்து 7 பண்டலுமே கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஸோ ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 7 காஸ்ட்யூமில் வந்து ஸோ எதனா ஒரு காஸ்ட்யூமில் விழுந்து அந்த ஒரே ஒரு காஸ்ட்யூம் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா காஸ்ட்யூமே அப்புறம் எப்படி ப்ரோ நம்ம எடுக்க முடியும், ஏன்னா அந்த டோக்கனை எடுக்கிறதுக்கான அந்த ஆப்ஷனுமே வந்து ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக வந்து கொடுக்கவே இல்லை. இது எப்படி ப்ரோ ஃப்ரீயாக எடுக்கிறது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா அவுட் டு அப்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூமை வந்து ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பிடிஎஸ் கிறிஸ்டல் காலண்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த பண்டலுக்கான டேட் பார்த்தீங்கன்னா March 25th, அதாவது இன்னிலருந்து ஸோ April 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து இருக்கும். ஸோ இன்னிலருந்து அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸில் வந்து ஸ்பெண்ட் 2000 டைமண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த டோக்கன் கிடச்சிரும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ நியான் ஸ்டிக் டோக்கன் சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஷ் கோட் அப்புறம் வந்து இந்த லோன் உல்ஃப் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுலையுமே பார்த்தீங்கன்னா ஸோ மேட்சோட எண்டிங்கில் வந்து அந்த நியான் ஸ்டிக் டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்றைக்கி 25th March ஸோ April 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மேட்சோட ட்ராப்பில் வந்து ஒரு மேட்ச்சுக்கு ஒரு டோக்கன் தான் வந்து கிடைக்கும். ஆனால் April 2 16th April வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் கிடைக்கும். 9 April அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு வந்து ஸோ 4 டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டோக்கன்ஸ்லாம் வந்து அந்த லோன் உல்ஃபிஸ் கிளாஷ் கோட்லேயும் வந்து நீங்கள் மேட்சோட ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து 25th March ஸோ 16th April வரைக்கும் இந்த டோக்கனை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கலெக்ட் பண்ணுற டோக்கன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஸோ April 2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ அந்த 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிறிஸ்டல் டோக்கனை வந்து கிளைம் பண்ணுறான்ற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஸோ April 2 அன்னைக்கு வந்து நமக்கு அதே ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கிறிஸ்டல் டோக்கனை வந்து கிளைம் பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்து எத்தனை டோக்கன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஒரே ஒரு டோக்கன் கொடுப்பாங்களா இல்லை நீங்கள் அந்த கிறிஸ்டல் டோக்கனை வந்து ஸோ அன்லிமிட்டடாக வந்து அந்த நியான் ஸ்ட்ரைக் டோக்கனை வச்சு நீங்கள் எடுத்துக்கலான்ற மாதிரி வந்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ ஒரு டோக்கன் கொடுத்தாலும் வந்து ஸோ ஒரே ஒரு பண்டல் தான் ஃப்ரீயாக எடுக்க முடியும். ஸோ நிறைய டோக்கன் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அந்த 7 பண்டலையும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிறிஸ்டல் டோக்கனை வந்து கிளைம் பண்ணாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னிலருந்து வந்து ஸோ March 16 வரைக்கும் நம்மளால் வந்து அந்த நியான் ஸ்டிக் டோக்கனை வந்து நம்மளால் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த டோக்கனை வந்து நீங்கள் டெய்லியுமே கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ கலெக்ட் பண்ணக்கூடிய டோக்கன்ஸ் வச்சு
ஸோ ஏப்ரல் 2 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் டோக்கனை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீயாகவே அந்த டோக்கனை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஸ் அவுட்ஃபிட் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்ற காஸ்டியூம் இது நீங்கள் ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஆனால் தேவைன்ற காஸ்டியூம் வந்து எடுக்க முடியாது. நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்ப வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன காஸ்டியூமாக உங்களுக்கு கொடுக்குறாங்களோ, ஸோ உங்கள் லக்கை பொறுத்து அதில் என்ன காஸ்டியூம்னாலும் நல்ல காஸ்டியூம் கொடுக்கலாம். ஸோ என்னென்ன காஸ்டியூம் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தோன்னா, ஸோ உள்ளே வந்த உடனே நமக்கு வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ஷனில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது தான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 காஸ்டியூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, நான் நேற்று வீடியோலே வந்து காமிச்சிருந்தேன் அந்த காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம சர்வரில் வந்ததுக்கப்புறமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த 7 பண்டலில் வந்து உங்களுக்கு என்ன பண்டல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அந்த பண்டல் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்றது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ உங்களோட லக்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிறிஸ்டல் டோக்கனை கலெக்ட் பண்ணி ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ என்ன பண்டல் உங்களுக்குன்னு இருக்கோ அந்த பண்டல் தான் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் அந்த நியான் ஸ்டிக் டோக்கனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கிறிஸ்டல் டோக்கனை வந்து அன்லிமிட்டடாக கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பண்டலுமே வந்து இதில் எடுத்துட முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி எல்லா பண்டலையுமே வந்து எடுத்துகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ ஆனால் அந்த 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான அந்த கிறிஸ்டல் டோக்கனை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிறிஸ்டல் டோக்கன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ டோட்டலாக 7 காஸ்டியூம்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டாக இருக்கக்கூடிய க்ரீன் கலர், அப்புறம் தேர்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபயர் பண்டெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த 6 பேக்ஸ்லாம். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ லாஸ்ட்டாக அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த பண்டல் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த 7 பண்டலில் வந்து உங்களுக்கு எந்த பண்டல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த பிடிஎஸ் பண்டலில் வந்து எப்படி ஃப்ரீயாக எடுக்கணுன்றத முத கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இருந்த எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு, ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸும் ஈவெண்ட்ஸு ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காம நம்ம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.